ഉപവീതിനമുധ്വപുണ്ഡവന്തം സൃജഗപുണ്യഫലം തൃദണ്ഡഹസ്തം ശരണാഗത സാർത്ഥവാഹമീഡേ ശിഖയാ ശേഖരിണം പതിം വ്യതീനാം അസ്മത് ഗുരുപരമ്പരായേ നമഃ. ഇപ്പോ പരാധികരണത്തെ പറ്റി ശേഖരിച്ചു. இந்த பராதிகரணத்தினால பகவானுடைய பாரம்யமானது ஸ்தாபிக்கப்பட்டதுன்றதையும் சேவிச்சுட்டோம். அந்த பாரம்யமானது பலப்பிரதத்துவ பர்யந்தம் இருக்கணும் அப்படின்றத பத்தியும் நேற்று சேவிச்சோம். இப்ப சூத்திரக்காரர் இந்த அதிகரணத்தை ஆரம்பிக்கிறார். பொதுவாகவே ஒரு அதிகரணம்னாக்க பூர்வபக்ஷம் முதல்ல வரும், அல்லது சந்தேகம் வரும், பூர்வபக்ஷம் வரும், அந்த பூர்வபக்ஷ யுக்திகள்லாம் முடிஞ்சு அதன் பிறகு சித்தாந்தம் சாதிப்பார். இதுதான் கிரமம். ஆனால் இந்த அதிகரணத்துல வந்து நேர சித்தாந்தம் சூத்திரமும் நேர சித்தாந்தத்துக்கு போறோம். நாலாம் பாதத்துல முதல் அதிகரணம் புருஷார்த்த அதிகரணம் வரப்போறது. அந்த அதிகரணத்திலையும் எடுத்த உடனே சித்தாந்த சூத்திரம் சித்தாந்தமே ஆரம்பம். ஏன் அது அப்படின்னா சுதப்பிரகாதிகாச்சாரியார் சாதிக்கிறார். அதுல சூத்திரக்காரருக்கு மனசு ஆனந்தம் தாட முடியலையா? என்ன ஆனந்தம்னாக்க சர்வ பலப்பிரதன் பகவான் அப்படின்னு சொல்லணுமா? அது சொல்ல வரைச்ச யார் என்ன ஆக்ஷேபம் பண்ணாலும் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லையா? அதெல்லாம் சிந்தனையே பண்ணாம அப்படியே சித்தாந்தத்துல இருந்து ஆரம்பிக்கிறார் சூத்திரக்காரர். அதனாலதான் இங்க நாலு சூத்திரம் இருக்கு. முதல் ரெண்டு சூத்திரமும் சித்தாந்த சூத்திரம், மூணாவது சூத்திரம் தான் பூர்வபக்ஷ சூத்திரம், நாலாவது சூத்திரமும் சித்தாந்த சூத்திரம். அப்ப முதல்ல பூர்வபக்ஷ சூத்திரம் தான் முதல்ல இருக்கணும், அப்புறம் தானே சித்தாந்த சூத்திரம் வரணும். ஆனால் சூத்திரக்காரருக்கு அப்படி ஒரு ஆனந்தம், இது வந்து பகவானுடைய பலப்பிரதத்துவம் சர்வ பலப்பிரதத்துவத்தை சொல்றதுல அப்படி ஒரு ஈடுபாடு, அவ்வளவு ஆனந்தம், அவ்வளவு உற்சாகம் சூத்திரக்காரருக்கு. பொதுவாகவே பக்தாளுக்கே ஒண்ணு நினைச்சுக்கோங்க, நமக்கே அப்படிதான். பெருமானை பத்தி ஒண்ணு சொல்லணும்னாலே ஒரு சந்தோஷம் வந்துடுறது. சொல்லணும்னாக்க அல்லது கேட்கணும்னா இதெல்லாம் ஒரு ஆனந்தம் வருது. நாமெல்லாம் எப்படிப்பட்டவ? ரொம்ப மோசமான கர்ம விஷயம் நாம் இருக்கோம். ஏன்னா நம்ம லௌகீக விஷயத்திலேயே மாட்டின்ற முழிக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட நமக்கே பெருமாளை பத்தி கேட்க செய்வோ, சேவிக்க செய்வோ, அல்லது அவர் பெருமாளை பத்தி பேச செய்வோ அவ்வளவு ஆனந்தம் வரதே. இவ எப்பேற்பட்ட பிரம்ம வித்து, இவாள்லாம் பிரம்ம சாட்சா்காரம் பண்ணினவா, கிருஷ்ணனுடைய அவதார திசையில இருந்தவா, பெருமாளுடைய அவதாரமே இவர், சாக்ஷான் நாராயணம் வித்தி கிருஷ்ண துவைபாஜனம் வியாசம் கோஷன்யோ பூமைத்ரய மகாபாரத கிருஷ்ண துவைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பரம் கோஷன்யோ பூமைத்ரய மகாபாரத கிருத்பவே அப்படின்னு சுவாமி உதாகரிக்கிறார். சாட்சாத் நாராயணனுடைய அவதாரமா தெரிஞ்சுக்கோ. அப்பா பிள்ளைய பத்தி கொண்டாடுற, வியாசர் சுகபிரமத்தை பத்தி கொண்டாடுற. என்ன அழகு, பராசரர் தன்னுடைய திருக்குமாரரான வியாசரை பத்தி கொண்டாடுற, வியாசரோ தன்னுடைய திருக்குமாரரான சுகபிரம மகரிஷியை பத்தி கொண்டாடுற. அப்படின்னா இவாள் எப்பேற்பட்ட யோகிகள். அதனால இந்த யோகியா போயிட்டதுனால பெருமான சாட்சாத் தெரிச்சதுனாலேயும் அப்படி ஆனந்தமா பகவானுடைய சர்வபல பிரதத்துவத்தை சாதிக்கிறதுல உற்சாகம் வந்துடுறது. அதனால பல மத உபபத்தே அப்படின்னு ஆரம்பிக்கிற இதுல இன்னொரு சுவாரஸ்யம் பாருங்க. பலம் அத உபபத்தே அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்ற ரெண்டாவது சூத்திரம் ஸ்ருதத்வாச்ச அப்படின்னு ரெண்டாவது சூத்திரம் வருது. அது முதல்ல ஸ்ருதத்வாச்சன் தான் இருக்கணும். நாம் என்னவோ சாஸ்திரீக பிரமாணவாதிகள், வேதம் தான் நமக்கு பிரமாணம், வேதம் என்ன சொல்றதோ அதுதான் நமக்கு பிரதானம். நம்ம எத்தனை இடத்துல சாதிச்சிருக்கோம்? அப்படி இருக்கச்ச சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை தானே ஒத்துக்கணும்.
இந்த சாஸ்திரமானது இத மாதிரி பகவான வந்து சர்வபலப்பிரதனா சொல்றது அப்படின்னு முதல்ல சொல்ல வேண்டாமோ? அதை விட்டுட்டு சூத்திரக்கார பலம் அசகா உபபத்தேகே அப்படின்னு சொல்லிட்டார். உபபத்தேகேன்னாக்க பொருத்தமா இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டார். அவங்கிட்டே வந்தாதான் அது பொருத்தமானது. இது என்ன சுருதத்வாச்சே ரெண்டாவது சூத்திரம், முதல் சூத்திரமோ பலம் மத உபபத்தேகே அப்படின்னுட்டு. உபபத்தேகேன்னு எப்படி சொல்லலாம்? முதல்ல சுருதத்வாச்சேன்னு சொல்லிட்டு உபபத்தேகேன்னு சொல்லலாமே அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கெல்லாம் இப்ப பதில் சொல்லணும். என்ன அர்த்தம் அப்படின்னா, மீமாம்சகர் வந்து பின்னாடி சொல்ல போறார் மூணாவது சூத்திரத்துல, மீமாம்சகர் ஜெயமணி மகர்ஷியுடைய திருவள்ள என்ன அப்படின்னு சொல்ல போறார். மீமாம்சகர் என்ன பண்றா, பகவானை பத்தி அவர் போகவே இல்லை. ஜெயமினி பகவானை பத்தி அவர் சொல்லவே இல்லை. ஒரு யாகம் ஹோமம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ரெண்டு முக்கியம், ஒன்னு திரவியம் இன்னொன்னு தேவதை. திரவியமும் முக்கியம் தேவதையும் முக்கியம். திரவியம்னாக்கா ஹவிஷ் அப்படின்னு அர்த்தம். தேவதைகளை நம்ம சமர்ப்பிக்கிறோமோ இல்லையோ அந்த ஹவிஷ். அடுத்தது தேவதை. இந்த ரெண்டு தான் அவசன் இருக்கா. ஏன்னா வேதஞ்சொல்லிட்டு போயிடுது, திரவியத்தையும் தேவதையையும் சொல்லிட்டு போயிடுது. அதுவும் அது எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா, தேவதோத்தேசேன திரவிய தியாகா யாகா அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி தேவதோத்தேசேன திரவிய பிரக்ஷேபா ஹோமஹான்னு சொல்லணும். அதாவது தேவதையை உத்தேசிச்சு ஒரு அக்னி அப்படின்னு ஒரு தேவதை, அந்த தேவதையை உத்தேசிச்சு ஹவிஷ் இருக்கு பாருங்க திரவியம் ஹவிஷ், அதை வச்சுடணும். வச்சுட்டு இந்த ஹவிஷானது அந்த தேவதைக்கு தான் சமர்ப்பிக்கப்படுகிறது, எனக்கு அல்ல. இதுக்கு பேர் தான் தியாகம் அப்படின்னு பேர். இதான் தியாகம் அப்படின்னு. தேவதையை உத்தேசிச்சு திரவியத்தை தியாகம் பண்ணணும். இங்க தியாகம்னா என்ன அர்த்தம், அப்படியே வச்சுடணும். அதே பிரக்ஷேபம்னாக்க என்ன அர்த்தம்னாக்க அக்னிலேயே சேர்த்துடணும். அக்னியில சேர்த்துட்டா என்ன ஆகும், அது பஸ்மமா போயிடும். அக்னியில அது நன்னா இது ஸ்ருதம்னு சொல்றாத கருகி போயெடுத்து அப்படி போயெடுத்துன்னு சொல்லக்கூடாது. ஸ்ருதம் ஆயெடுத்து பக்குவம் ஆயெடுத்து அப்படின்னு சொல்லுவாரு. அதனால அக்னியிலேயே சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்கோ, அதுக்கு பேரு ஹோமம். அக்னி ஸ்வஹா அக்னய இதம் நமமா அப்படின்னு நம்ம சொல்லணும். அக்னையே அக்னையே ஸ்வஹா, இந்த அக்னிக்கோசரம் ஸ்வஹாகாரத்தும் பண்றேன். ஸ்வஹாம்னு ஸ்வஹாக்க சுஷ்டு ஆகுதமஸ்து அப்படின்னு அர்த்தம். நன்றாக ஹோமம் பண்ணப்பட்டதாக ஆகட்டும் அப்படின்னு அர்த்தம். புராண கதையும் சொல்ற ஸ்வஹா தேவின்றது அக்னியினுடைய தேவி பத்னி. அவ வர வாங்கிண்டாலும் என் பேரை இட்டு என் பத்தாவுக்கு கொடுங்கோன்னுட்டு. அதனால பித்ரு தேவதைகளுக்கெல்லாம் சுதாங்கிறவோ கிரகிணி பத்னி, அவ வர வாங்கிண்டாலாம் கொடுத்தா என்ன என்ன இட்டு என் பேரை சொல்லி என்னுடைய பர்த்தாக்களான பித்ருக்களுக்கு சமர்ப்பியுங்கோ. அதனாலதான் சுதா நமஸ்தப்பியாமி சுதா நமஸ்தப்பியான்னு திருப்பணம் பண்ணுவோம். அதே ஹோமம் பண்ணிச்சு அக்னி ஸ்வஹா அக்னி, இந்த ஸ்வஹாகாரத்தை விட்டுதான் பண்றோம். இந்திரா ஸ்வஹா அக்னி ஸ்வஹா அப்படி அப்படின்னு நம்ம பண்றோம். அதனால இந்த ஸ்வஹாகாரன்றது இது புராண கதையா சொல்லிக்கிறோம், அதெல்லாம் இங்க வேண்டாம். பொதுவா அக்னியே அப்படின்னு இது அக்னி, அக்னியின் பொருட்டு இந்த அபிஷானது அக்னியில் சமர்ப்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதம் அக்னையே இதம் அக்னி தேவதைக்கு தான் இது நமம நமம எனக்கு அல்ல அப்படின்னு சொல்றதுக்கு பேரு ஹோமம். அக்னியில சமர்ப்பிக்கிறோம்னாக்கா பிரக்ஷேபம்னு அது சொல்றோம். அதே தியாகம்னா என்ன அர்த்தம், தேவதைக்கு அப்படியே வச்சு விடணும், தேவதைக்கு வச்சு விடணும். அதனாலதான் ஆத்மஹவிஷ எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். நம்ம ஸ்ரீபதே தேவ இது ஆத்மானம் நிக்ஷபேத் புதஹா அப்படின்னு சொல்றோம்.
அகம் மந்திரக்ஷணதரஹ மந்திரக்ஷண பலம் ததா. மூணு, நான் என்ன, என்னுடைய பலம் என்ன, அதனுடைய பலம் என்ன, மூணுமே நாமம எனக்கு அல்ல. ஸ்ரீபதே ரேவ யோகாரம் போட்டு அவனுக்கே சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்றது. இதுக்கு பேர் தான் தியாகம் அப்படின்னு. என்ன அர்த்தம்? நான் அழிய மாட்டேன், நான் பசம் ஆக மாட்டேன், நான் பெருமாளுக்கு என்ன சமர்ப்பிச்சுட்டேன்னா பெருமாள்கிட்ட போய் நான் விட்டுட்டு வர்றேன், பெருமாளுடையே சேர்ந்திருக்கேன், அவனோடைய இருந்துட்டு அவனுடைய திருக்கல்யாண குணங்களை அனுபவிப்பேன். இதுதான் கிரமம். அதனால இது தியாகம்னு பேர். மொத்தத்துல இப்ப என்னாச்சு, இத மீமாம்சகால் சொல்ற, நாமளும் அதை வச்சுருக்கோம். ஒரு தேவதை, அந்த தேவதையை குறிச்சு ஒரு ஹவிஷ், அந்த ஹவிஷ தேவதைக்கு சமர்ப்பிக்கிறது, தேவதைக்கு சமர்ப்பிக்கிறது. இது சமர்ப்பிக்கச்ச அக்னியில போடாம வெறும் சமர்ப்பிச்சு தியாகம் பண்ணிட்டோம்னாக்க அதுக்குதான் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாக்க அது வந்து யாகம்னு பேரு. அதே ஹோமம்னா அக்னியிலேயே சமர்ப்பிச்சிடணும், பிரக்ஷேபம் பண்ணிடணும். அப்படி பண்ணிட்டோம்னாக்க அதுக்கு பேரு ஹோமம்னு பேருன்னு அவர் சொல்றாரு. மீமாம்சகர் நிர்ணயம் பண்றார். இப்ப என்ன எடுத்து, தேவதை இருக்கு, ஹவிஷ் இருக்கு. இந்த தேவதை வந்து பலனை கொடுக்குமா அப்படின்னா தேவதை எல்லாம் பலனை கொடுக்காது, தேவதை பலன் எல்லாம் கொடுக்காது அப்படின்னு அவளுடைய சித்தாந்தம். ஏன் தேவதை கொடுக்காதுன்னாக்கா தேவதைக்கு அவ உடம்பு இருக்கிறதாக ஒத்துக்கல, தேவதைக்கு சரீரமே கிடையாது. வேதம் சொல்றதே அப்படின்னாக்க அதெல்லாம் வெறும் அர்த்தவாதம் பண்றது, அதெல்லாம் உண்மை கிடையாது. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றது, ஒரு ராஜாவை பார்த்து என்னென்னவோ ஸ்தோத்திரம் பண்ற நாமோ, திரிபுவன சக்கரவர்த்தி அப்படின்னு மூணு லோகத்தையும் ஒரு குடையில் ஆள்பவன் அப்படின்லாம் வரும். மூணு லோகத்தையும் ஒரு குடையை ஆள்றதுன்றது சர்வேஸ்வரனுக்கு தான் வருமையை தவிர்த்து வேற யாருக்குமே வராது. ஆனால் இதெல்லாம் ஸ்தோத்திரம் அவ்வளவுதான், ஒண்ணு கிடையாது அத மாதிரி இதெல்லாம். அதனால எம்பெருமான் அது தேவதைன்னு ஒண்ணு உடம்பே கிடையாது. அதுக்கு உடம்பு இருந்தாதான இந்திரியங்கள் இருக்கும், மனசு இருக்கும், மனசு இருந்தாதான் அதுக்கு பிரீதின்றது உண்டாகும். பிரீதின்னு ஒண்ணு உண்டாதுன்னாக்க அப்போ பலத்தை எல்லாம் கொடுக்க முடியும். அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. பின்ன என்னதான் இருக்கு, நீ தேவதையும் ஒத்துருக்க, ஆனால் அந்த தேவதைக்கு பலப்பிரபத்துவம் கிடையாதுன்னு சொல்ற. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தேவதை இருக்கு, அந்த தேவதை என்ன, வெறும் சப்தம் தான் தேவதை. அக்னி அப்படின்னு ஒரு சொல், ஒரு சொல் சப்தம் சொல்ற மாதிரியோ அந்த சப்தமே தான் தேவதை. அதை தவிர்த்து அக்னின்னுட்டு ஒரு உடம்பு கண்ணி கை இருக்குது கால் இருக்குது அதெல்லாம் கிடையவே கிடையாது மீமாம்சகர் பட்சத்துல. அதனால எதுவுமே இல்லாததுனால அவெல்லாம் தரமாட்டாவ, அவெல்லாம் இதுவே பண்ண மாட்டா, பழத்தெல்லாம் அவளால கொடுக்க முடியாது, கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால இப்ப என்ன எடுத்தோ, தேவதைன்னு ஒண்ணு இருக்குது, அது வேதம் சொல்லவே நாங்க ஒத்துக்கிறோம், வாயு தேவதை, அக்னி தேவதை, இந்திரன் தேவதை அப்படின்லாம் சொல்றிருக்கு. அதனால அந்த தேவதைன்னு ஒண்ணு இருக்கு, அது வெறும் சப்த சுரூபம் தான். அந்த தேவதைக்கு நாங்க வந்து அவிஷ தியாகம் பண்றோம், சமர்ப்பிக்கிறோம், அல்லது அக்னியில சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறோம். சரி, அப்படின்னா கர்மா எது பலன் தருது, கர்மா தருதுன்னு தரும். கர்மா பலன் கொடுக்கறதுன்றதை எப்படி ஒத்துக்க முடியும்? ஏன் அப்படின்னாக்கா நீங்க ஒரு கர்மா, எந்த கர்மாவை பண்ணினாலும் சரி, அந்த கர்மா நாலு க்ஷணம்தான் இருக்கும், நாலு க்ஷணம்தான் இருக்கும்னுட்டு எல்லாரும் ஒத்துக்கிறது. நீ அவங்க ஒத்துக்கிறாங்க. அர்த்தாபத்தின்னு ஒரு பிரமாணம் ஒத்துன்னு இருக்கா, நமக்கும் அர்த்தாபத்தின்ற பிரமாணம் உண்டு, ஆனால் அது சுதந்திர பிரமாணம் கிடையாது. நமக்கு மூணுதான் பிரமாணம், பிரத்யக்ஷம் அனுமானம் சாஸ்திரம். மீமாம்சகர் வந்து பிரத்யக்ஷம் அனுமானம் சாஸ்திரம் உபமானம் அர்த்தாபத்தி அனுபலத்தின்னு ஒத்துட்டு இருக்கா. இதுல இந்த அர்த்தாபத்தின்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா ஒரு தேவதத்துன்ற ஒருத்தனை பார்க்க வரான், ஒருத்தன் தேவதத்தில பார்க்க வரச்சு அவன் தேவதத்தை ஆத்துல இல்லை, தேவதத்தான் ஆத்துல இல்லை, ஆனா நம்ம உசுரோடு தான் இருக்கான். அப்போ தேவதத்தனை நான் பார்க்க வந்தேன், தேவதத்தை ஆத்துல இல்லை, ஆனால் அவன் உசுரோட இருக்கான். அப்ப என்ன பண்ணணும்,
எங்கேயோ வெளில போயிருக்கான் அப்படின்னுட்டு வெளியில எங்கேயோ கிளம்பி போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்பிக்கிறோம் கல்பிக்கிறோம் அந்யதா அனுபவத்தியா இதனால பொருந்தாது அவன் உசுரோடயே இருக்கான் ஆத்திலையும் இல்லை அதுக்கு என்ன பண்றது இதை இன்னொன்னு சொல்லுவாவா தேவதத்தன் குண்டா இருக்கான் ஆனா பகல்ல அவன் சாப்பிடவே இல்லையே அப்படின்னா உடனே சாப்பிடாம எப்படி குண்டானா அவன் ஆனா ராத்திரியில சாப்பிட்டு இருக்கான் அப்படின்னுட்டு கல்பிக்கிறது இதுக்கு வேற அர்த்தாபத்தின்னு பேர் மீமாம்சகர் என்ன பண்றா இப்போ இந்த அர்த்தாபத்தி பிரமாணத்தை கொண்டு அபூர்வம்னு ஒண்ணு கல்பிக்கிறார் அபூர்வம்னு ஒண்ணு கல்பிக்கிறார் அதாவது யாகத்தை பண்ணி முடிச்ச உடனே யாகத்திலிருந்து ஒரு அபூர்வம்னு ஒண்ணு உண்டாகிறது அதிர்ஷ்டம் அபூர்வம் நம்ம சொல்ற புண்ணியம் அப்படின்னா சொல்றமே அது இந்த அபூர்வம் உற்பத்தி ஆச்சுன்னாக்க அந்த அபூர்வம் எங்க இருக்கும் யாரு யாகத்தை பண்றானோ அவங்ககிட்ட அந்த அபூர்வம் இருக்கும் பழத்தை அடையிற பரியந்தம் பலன் எது சொர்க்கம் அல்லது எந்த பழத்தை உத்தேசிச்சு இவன் யாகம் பண்றானோ யாகம் பண்றானோ அந்த பழத்தை அடையிற பரியந்தம் இந்த அபூர்வம்ன்றது ஒண்ணு இவங்கிட்ட இருக்கும் இதுதான் இவனுக்கு வந்து இத காமிக்கும் இதுதான் இவனை வந்து காமிக்கும் பழத்தை கொடுக்கும் அப்படின்னு மீமாம்சகர் எடுத்துட்டு இருக்க இப்ப இதனால என்ன எடுத்து தேவதைன்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு தேகம் கிடையாது சப்தமே தேவதை அந்த தேவதைக்கு பலப்பிரத உடம்பே இல்லாததுனால பலப்பிரதத்துவம்னா வரவே வராது அப்ப பலப்பிரதத்துவம்னா வரலன்னாக்க அது என்ன பண்ணும் ஒண்ணும் பண்ணாது விரும்பே தேவதை சப்தமா இருக்குது அவ்வளவுதான் அதுக்கு ஹவிஷ சமர்ப்பிச்சிடுறோம் யாகத்தை முடிச்சிடுறோம் யாகத்திலிருந்து ஒரு அபூர்வம் உண்டாகிறது யாகத்துல ஒரு அபூர்வம் உண்டாகிறது அந்த அபூர்வம் தான் நமக்கு பலத்தை கொடுக்கறது அதனால ஈஸ்வரன் எல்லாம் கல்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த மாதிரி அவ போறான் இது இந்த அபூர்வன்றதுக்கு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இப்ப ஒரு குழந்தை பிறக்கிறது குழந்தை பிறந்த உடனே புண்ணியாக வாசனம் பண்றோம் புண்ணியாக வாசனம் சுத்தி புண்ணியாகம் பண்ணி நம்ம வந்து ஜலத்தை சுத்தி பண்ணி மந்திரத்தினால அதை சம்ஸ்கரிச்சு அந்த ஜலத்தை எல்லாரும் அஸ்வினோர் பாகுப்பியாம் அப்படின்னு சொல்லிட்டு புரோஷிக்கிறார் அந்த குழந்தைக்கு குழந்தையினுடைய தாயாருக்கு குழந்தையினுடைய தகப்பனாருக்கு புரோஷிக்கிறார் அப்படி புரோஷிச்சதுனால என்ன ஆகுதுன்னாக்க ஒரு சம்ஸ்காரம் உண்டாகிறது அப்படின்னு சொல்றோம் அந்த சம்ஸ்காரம் ஸ்தானத்துல அபூர்வம் அப்படின்னு அவ சொல்ற மீமாம்சகர் இந்த அபூர்வம் தான் பலத்தை கொடுக்கிறது அப்போ கர்மாவை ஒரு எஜமானன் பண்றான் அந்த கர்மாவனால ஒரு அபூர்வம் உண்டாச்சு அந்த அபூர்வம் தான் பலன் கொடுக்கிறது இதுக்கு உதாரணம் வந்து விவசாயம் பண்ற விவசாயம் பண்ணினான்னு வச்சுக்கோங்க அந்த விவசாயத்தினால பயிர் வருது நான் விவசாயம் பண்றேன் அதனால நல்லா பயிர் வளர்றது எனக்கு தானியத்தை கொடுக்கறது அவ்வளவுதான் இதே போருமே இதுக்காண்டுகிற ஒரு ஈஸ்வரன் வந்துட்டு ஒருத்தனை கல்பிச்சு அந்த ஈஸ்வரனாலதான் பலன் கிடைக்கிறது அப்படின்லாம் சொல்றது எதுக்கு அது தேவையே இல்லை அப்படிங்கிறது மீமாம்சகருடைய அபிப்பிராயம் இப்போ இத கண்டனம் பண்ணணும் இப்ப இவா என்ன சொன்னா அர்த்தாபத்தின்னு ஒரு பிரமாணத்தை வச்சுண்டா அதுக்கு பேர் தான் உபபத்தின்னு பேர் உபபத்தி அர்த்தாபத்தி பொருத்தமா இருக்கிறது இந்த பொருத்தமா இருக்கிறதுன்றது அபூர்வத்துக்கு தான் வருது அப்படின்னு அவ சொல்றேன் அந்த அபூர்வத்தினாலதான் பலன் கிடைக்கும்னு அவ சொன்னாலும் இல்லையோ இப்ப அதை கண்டனம் பண்ணி ஆகணும் அதனால என்ன பண்ற சூத்திரக்கார பலம் அத்த உபபத்தேகே அப்படின்னு சொல்லிட்டார் பலம் யாரு தருவா அப்படின்னாக்கா எவன் அவாத்த சமஸ்த காமனாக எழுந்தொருள் இருக்கிறானோ அவன் தான் பலத்தை கொடுப்பான் அவாப்த சமஸ்த காமனா இருக்கணும் அவாப்த சமஸ்த காமனா இருக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா தான் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டான் தான் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டான்னாக்கா அப்போ எனக்கு ஒண்ணுமே இல்லையே நான் என்னத்தை அடையணும் ஆப்த கிராமஸ்ய காஸ்பிருகா
எல்லாத்தையும் ஆசைப்பட்டதெல்லாம் அடைஞ்சவனுக்கு போய் வேற என்ன ஆசை இருக்க போறது இனிமேல்? இப்ப நாமெல்லாம் இருக்குமே, நம்மளெல்லாம் வயசாயின் இருக்கு, குழந்தை குட்டி எல்லாம் பார்த்தாச்சு, பேரன் பேத்தி எல்லாம் பார்த்துருவோம். அப்ப நம்ம மனசுல என்ன தோன்றது? போறோம், அனுபவிச்சது, குழந்தைகள் என்ன அனுபவிக்கட்டும், நமக்கு என்ன, நமக்கு என்ன அப்படின்னு தோன்றது. ஏன் அப்படின்னாக்க, நம்மள மாதிரி சாமானிய ஜனங்களுக்கே அது மாதிரி இருக்குது. சர்வேஸ்வரன் எப்படி இருக்கான்? அவன் அவாப்து மோஸ்த காமன், எல்லாத்தையும் அடைஞ்சிட்டவன், சர்வசக்தன், அருவத்தினல்ல சத்திய சங்கல்பன், எல்லாம் இருக்கிறதுனால அவனுக்கு தான் இந்த பணத்தை கொடுக்கறதுல பொருத்தம் இருக்கு. நீ கர்மாதான் கொடுக்கறதுன்னு சொல்றதுல பொருத்தமே சொல்ல முடியாது. கர்மாதான் பணத்தை கொடுக்கறதுன்னு சொன்னாக்க அது விபரீதமா போயிடும். ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்க, இவ பாருங்க, யாகம் அப்படின்னு என்ன அர்த்தம்? எதேத தர்ஜ பூர்ணமாசாபியாம் சொர்க்க காமோ எதேத அப்படின்னு வாக்கியம், ஜோதிஷ்டுவாமி என்ன சொர்க்க காமோ எதேத, இந்த மாதிரி நிறைய வாக்கியங்கள் இருக்கு. இந்த மாதிரி எதேத்த, இந்த மாதிரி கிரியாபதங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க. இந்த எஜி தாத்து இருக்கு, ரூட் வினைச்சொல், இந்த வினைச்சொல்ல இருக்கக்கூடிய எஜி தாத்து, எதேத எஜி தாத்து, அதுக்கு என்ன அர்த்தமே அம்சங்கள் ஒத்துட்டு இருக்கான். எத தேவ பூஜாயாம் அப்படின்னு அர்த்தம் பண்றா வாளே, பக தேவதைகளுடைய பூஜை இருக்கு, ஆராதனம், அதுலதான் யாகம்ன்றது வருது. அது யாகம்ன்றது என்னது அப்படின்னாக்க, தேவதைகளை ஆராதிக்கிறது. அந்த ஆராதிக்கிற விஷயத்துலதான் இந்த எது தாத்து வரும் அப்படின்ற, அது அவர் வாக்கியமே சொல்லிட்டு போயிடுத்து அப்படின்னு சொல்லிவிடுத்து இந்த வாக்கியம். அதே மாதிரி அந்தந்த தேவதையே பணத்தை கொடுக்கறதுன்னு சொல்றது. வாயுர்வை வாயவியம் சேதமான பேத பூத்திகாமகா அப்படின்னு ஒரு வாக்கியம், வாயவியம் வாயுவை தேவதையாக உடையது, சேதம் வெள்ளாடு, அந்த அதை கொண்டு யாகம் பண்ணணும், வாயுவை யாகம்னே பேர் இருக்கு. யாருக்கு வேணும் பண்ணணும்னா, பூதிகாமகா, எவன் ஐஸ்வர்யத்தை விரும்புறானோ அவன் பண்ணட்டும் அப்படின்னு இந்த வாக்கியம் சொல்லிடுது. சொல்லிட்டு அடுத்த வாக்கியம் சொல்றது, வாயுர்வை க்ஷேபிஷ்டா தேவதா, இந்த வாயு இருக்கே அது வேகமா போற தேவதை, வாயுர்வை க்ஷேபிஷ்டா தேவதா, வாயுமையில சேன பாகதேயன உபதாவதி, இந்த வாயு என்ன பண்றதுதான், தனக்கு கொடுக்கக்கூடிய ஹவிஷம் வாங்கிட்டு, தன்னுடைய பாகம் அவிர்பாகம் அதை வாங்கிட்டு ரொம்ப வேக வேகமா ஓடுறதும், சேன பாகதேயன தன்னுடைய பாகத்தை அடைஞ்சிட்டு உபதாவதி ரொம்ப வேகமா ஓடுறது. ஓடுற சமயத்துல சைவ ஏனம் போதிம் கமயத்தி, அந்த வாயு தேவதையே ஏனம் இந்த எஜமானனுக்கு பூத்தின் கமயத்தி ஐஸ்வர்யத்தை அடைய வச்சுடுறது. இதுல பாருங்க, வாயு வந்து தேவதை, அந்த தேவதையானது தன்னுடைய அவிர்பாகத்தை வாங்கிட்டு போறது, அது தன்னுடைய எஜமானனுக்கு யாகத்தை நடத்துகிற எஜமானனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது, பழத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்றது வாக்கியம். இந்த வாக்கியம் சொல்ற சமயத்துல இத அப்படியே சாட்சாத் சொல்றது, தேவதையே பணத்தை கொடுக்கணும்னு, தேவதையே பணத்தை கொடுக்கறதுன்னு சொல்லச்சு அதையும் ஒத்துக்க மாட்டேன்றது. ஒரு அபூர்வம் ஒன்னு இதுக்கு கல்பிக்கணும், அது கல்பிக்க வேண்டாமே, பரமாத்மாவுக்கு வருதுன்னு சொன்னாத்தான் சரியா பொருத்தமா இருக்கு, பொருத்தமா இருக்கு, சரியா பொருத்தமா இருக்கு, பொருத்தமா இருக்காது. பரமாத்மா சொன்னதுதான் பொருந்தி பொருந்தது. அதே நீங்க வந்து ஒரு கர்மாவுக்கு சொன்னாக்கா, அந்த கர்மாவனால உண்டாகிற அபூர்வத்துக்கு சொல்றேன்னு சொன்னாக்கா, அது சரியாகவே பொருந்தாதே, அதை எப்படி அங்கீகரிக்க முடியும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். அதனால இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்ப நாம என்ன சொல்றோம்னா, நாம பெருமாளை சேவிக்கிறோம், சரணாகதி நொட்டிக்கிறோம், அந்த மாதிரி ஒரு யாகம் பண்றோம், ஒரு புண்ணியம் பண்றோம், இதெல்லாம் பண்ணினாக்க பகவான்கிட்ட பிரீத்தின்னு ஒண்ணு உண்டாகுதுன்னு சொல்றோம். பகவான்கிட்ட பிரீத்தி உண்டாகிறது, அந்த பகவான் என்ன பண்றான்னாக்கா,
பரம பிரீதனார் வந்து நமக்கு அனுகிரகிக்கிறான்னு சொன்னாக்கா ரொம்ப சரியா இருக்கு. ஏன்னா இது சாஸ்திரம் சொல்றது, வேதமே சொல்கிற விஷயத்தை விட்டுடுறீங்க. வேதம் சொல்லாத அபூர்வத்தை கல்பிக்கிறீங்க. இது இதுக்கு பெரிய தோஷம். இதுக்கு பேரு என்னன்னா ஸ்ருதஹானம், அஸ்ருத கல்பனம் அப்படின்னு பேரு. ஸ்ருதஹானம் எது வேதத்தால ஓதப்பட்டதோ ஹானம், அதை தியாகம் பண்ணிடுறது, அதை விட்டுடுறது. அடுத்தது அஸ்ருத கல்பனம், எது வேதம் சொல்லலையோ அதை கல்பிக்கிறது. இப்படி வேதம் சொன்னதை விட்டுறதும் வேதம் சொல்லாததை கல்பிக்கிறதும் ஏற்றமானதா? அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அதனால எந்த விதத்திலும் பொருத்தமே இல்லை அது. இதுவோ நாங்க சொல்றதோ பாருங்க, வேதமே ஸ்பஷ்டமா சொல்றது. காமிக்க போற ஏஷக்கியவானந்த யாதி அப்படின்னா வாக்கியம் இருக்கு. அவன் இல்லாட்டாக்கா நமக்கு ஆனந்தமே கிடைக்காது, அவன் தான் கொடுப்பான். அது மாதிரி ஏனம் போதியும் கமயத்தி அப்படின்னு ஸ்ரீத ஸ்திரீதம் அப்படின்னா வாக்கியம் இருக்கு. எத்தனையோ வேத வாக்கியங்கள் அந்தந்த தேவதைகள்லாம் பணத்தை கொடுக்கறதா சொல்றது. கீதையிலையும் பெருமாள் நிறைய இடத்துல சதிச்சிருக்க. அதனால இத்தனை சொல்லும் பொழுது இவைகளை எல்லாத்தையும் தள்ளிட்டு வேதத்துல சொல்லப்படாத உன்னத்தை கல்பிக்கிறத காட்டணும். வேதத்துல சொன்னதை ஏத்துண்டாக்கா அதுதான் பொருத்தமானது. அதுதான் சர்வ பலப்பிரதத்தன்றது எம்பெருமானுக்கு இருக்குன்னு சொல்றது. அது இல்லைன்னாக்கா எதுவும் சரி என்ன அப்படின்றத இந்த சூத்திரங்கள்னால சாதிக்கிறார். இப்போ இது இந்த சூத்திரத்தை இப்ப சேவிச்சோம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சுலபமா அர்த்தம் வரும். அத இப்ப சேவிக்கலாம். அப்போ பலமத உபபத்தே அப்படின்னு சூத்திரம், கிம் வேதோதிதம் தியாகதான ஹோமாதிகம் உபாசனாக்கியஞ்ச. வேதத்துல சொல்லப்பட்டது தியாகம் தானம் ஹோமம் அந்த மாதிரி உபாசனம்ன்றதும் இவைகள்லாம் கிரியைகள். அது எங்க தெரிஞ்சது? எதேத்த உபாசித்த அப்படின்னு வாக்கியம். எதேத்த தத்யாத் ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா அதேயம் இப்படி எல்லாம் சொல்றமே அதெல்லாம் அந்த மாதிரி ஜுஹோதி ஜுஹியாத் அப்படின்னா ஹோமத்தை சொல்றது, எதேதன் யாகத்தை சொல்றது, தேயம் ததாதி இதுதான் தானத்தை சொல்றது, உபாசித்த அப்படிங்கிறது உபாசனத்தை சொல்றது. இது காமினஹா முமுக்ஷோஸ்ச காமி, காமினஹாக்க போகத்தை விரும்புறவன், இந்த ஐகிக பலன் சுவர்க்கம் முதலான பலத்தை ஆசைப்படுறவன் அர்த்தம். முமுக்ஷோஸ்ச உபாசனம் பண்றவன் யாருன்னா முமுக்ஷு மோக்ஷ விரும்புறவன் அப்படின்னு அர்த்தம், மோக்ஷத்தை விரும்புறவன். கர்த்தவியதையா ஸ்ரூயமானம் கர்மைவ, இந்த கர்மாவே அபூர்வத்வாரீன போகாப வர்க்க ரூப பலதம், யாகதான ஹோமங்களை பண்ணாக்கா போகங்களை கொடுக்கும், உபாசனை பண்ணினாக்கா இந்த மோட்சத்தை அப்பவர்க்கம் மோட்சத்தை கொடுக்கும். அதாவது கர்மா தான் கொடுக்கும், உபாசனம் தான் கொடுக்கும், பகவான் கொடுக்கறது இல்லை. அப்படியா? உத தத்தத் ஆராதனை பிரீத பரமபுருஷேவ பலதா இது சம்சயா. இல்ல இல்ல, அந்தந்த ஆராதனம் யாகமோ தானமோ ஹோமமோ உபாசனமோ எல்லா ஆராதனங்கள் தான், அவைகளால பிரீதியை அடைந்த எம்பெருமானே பலதா பலப்பிரதன். அப்படியா அப்படின்னு சந்தேகம். கர்மே வேதி பூர்வபக்ஷ, கர்மாதான் பலத்தை கொடுக்கறது எது அப்படின்னு சொன்னாக்கா கர்மாதான் பலத்தை கொடுக்கும், உபாசனம் தான் கர்ம பலத்தை கொடுக்கும், பரமாத்மா கொடுக்க மாட்டான், தேவதையும் கொடுக்காது அப்படின்னுட்டு புறபக்ஷம். அதுக்கு உதாரணம், லோகே மர்தனாதேகே கிருஷ்யாதேஸ்ட கர்மணையேவ சாட்சாத் பரம்பரையாவ பலப்பிரதத்துவ தரிசனாத். இப்போ உடம்ப பிடிச்சி விடுறோம், அதை மசாஜ் பண்றான்ற பாருங்க, மர்தனம்
பிடிச்சு 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 கையை பிடிச்சு விடுறான், காலை பிடிச்சு விடுறான், எல்லாம் பண்றான். அந்த மாதிரி பண்ணினான்னாக்க பிசியோதெரபி. இத மாதிரி பண்ணினான்னாக்க அந்த மர்தனம் தான் நமக்கு பலத்தை கொடுக்கறதே தவிர்த்து அதுக்கு ஒரு தேவத்தை வந்து கொடுக்கறதான். அந்த மாதிரி கிருஷ்யாதேச்சே, கிருஷி விவசாயம், அந்த மாதிரி சப்தங்கள், நீ என்னென்ன கிரியைகள் இருக்கோ அவைகள்லாம் லோகத்துல இது. கர்மனையே சாட்சாது பரம்பரையாவா மர்தனம் பண்ண, எக்காலம் மர்தனம் தற்காலம் மர்தன சுகம் அப்படிங்கிறார் சுப்பிரசுவாமி. இப்ப என் கையில் என்ன பிடிச்சு விடுறான், ஒருத்தன் வலிச்சுன்னு இருக்குது, அப்போ எனக்கு கை காலம் பிடிச்சு விட்டானாக்க எனக்கு இதமா இருக்கு. எத்காலம் மர்தனம் தற்காலம் மர்தன சுகம், அந்த சமயத்திலே எனக்கு சுகம் கிடைக்கிறது. இது சாட்சாத்தாவே கிடைச்சு வருது. சில சமயம் பரம்பரையா சில கர்மா எல்லாம் வரும். இப்ப பாருங்க, கிருஷி விவசாயம் பண்றான், நெல் விதைக்கிறான், அது பயிர் வருது, அந்த பயிர் எடுத்து அப்படியே சாப்பிட முடியாதே. அந்த பயிர் வந்து நெல்லை வந்து நெல்லை அறுவடை பண்ணி அதுக்கப்புறம் நெல்லை கொண்டு போய் வச்சு அதை ஒழுங்கா காய்ச்சி காய வச்சு அதன் பிறகு அதை அரைச்சி அரவை மில்ல போட்டு அப்புறம் அரிசி வந்து அந்த அரிசியை பிரசாதம் பண்ணி அப்புறம் அதை சாப்பிடுச்சு அப்புறம் நம்ம சாப்பிட்றோன்றோம். அதனால சிலதெல்லாம் பரம்பரையா வரும், சிலதெல்லாம் சாட்சாதாவே. அதன் சொல்ற பலப்பிரதம் அவைகளுக்கு தான். அத மாதிரிதான் வேதேச்ச வேதத்திலையும் எது எதஸ்வர்க்க காமஹா ஆத்மானமேவ லோகம பாசீத எதேதோ சொர்க்க காமஹா அப்படின்னு யாகத்தை சொல்றது. ஆத்மானமேவ லோகம் உபாசீத, பரமாத்மா அவனையே இந்த இதுவாவே வச்சுட்டு உபாசனம் பண்ணுங்கோ அப்படின்றது. இது காமினகா முமுக்ஷோஸ்ட, அல்ப விஷயங்கள் விஷய சுகத்தை ஆசைப்படுறவன் என்ன, முமுக்ஷோஸ்ட இந்த வகையில இருந்து விடுபட்டு மோட்சத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறவன். கர்த்தவியதையா சூயமானம் கர்ம, அவளால் அவசியம் அனுஷ்டிக்க தகுந்த அனுஷ்டிக்க வேண்டியது அப்படியே ஓதப்படுகிறது கர்மா. அது தத்த பலசாதனத்தையா அவகதம், தத்த பலசாதனத்தையா சொர்க்கத்துக்கோசரம் யாகம், ஐஸ்வர்யத்துக்கோசரம் வாஜவிய யாகம், சொர்க்கத்துக்கோசரம் தரிசபூர்ண மாசிஷ்டி ஜோதிஷ்டோம யாகம். அத மாதிரி ஒருத்தன் ராஜசூரிய யாகம் பண்றேன்றான் க்ஷத்திரியன், க்ஷத்திரியன் தான் பண்ணலாம். அவன் பண்ணினான்னாக்க அவனுக்கு எது கிடைக்கும், சுவராஜ்யம், சுதந்திரமான ராஜ்யம் கிடைக்கும். இப்படிலாம் வாக்கியங்கள் இருக்குது. அதனால அந்தந்த பலத்துக்கு சாதனமா இருக்கக்கூடிய இந்த கர்மாதான் அது என்ன பண்ணும், க்ஷணிக்கம் அப்பி க்ஷணத்துல அது நாசத்தை அடைஞ்சிடும். கர்மா பண்ணியாக்க அது கர்மா நாசம் நஷ்டமா போயிடுறது. க்ஷணிக்கம் அப்பி அபூர்வத்வாரின போக அபவர்க ரூப சர்வ பலப்பிரதம், போகமோ அல்லது அபவர்க்கமோ மோக்ஷமோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து பலத்தையும் அபூர்வம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கர்மாவை பண்ணா கர்மாவிலிருந்து உண்டாகுது அபூர்வம். இந்த யாகத்தையோ உபாசனத்தையோ பண்றவன் இருக்கானே அவங்ககிட்ட அந்த அபூர்வம் இருக்கும், அதுதான் வந்து பலப்பிரதமா இருக்கும். அதுவே போருமே, அதை விட்டுட்டு தனியா ஒரு தேவதையும் கல்பிச்சு அந்த தேவதைக்கு உடம்பு இருக்கு மனசு இருக்கு பிரீதி இருக்குது அது பலத்தை கொடுப்பான் அது பரமாத்மா மோட்சத்தை கொடுப்பான் அப்படின்லாம் சொல்றது எதுக்கு அப்படின்னு அவ ஆக்ஷேபிக்கிறார். இது மீமாம்சைகள் தான். அது அதுக்கு சமாதானம் சித்தாந்தஸ்து, சித்தாந்தம் என்ன அப்படின்னா கர்த்தவியத்தையா அவகதஸ்ய யாகாதே உபாசனச்சே தே எஜி தாத்துவோ உபாசி தாத்துவோ. இந்த வினைச்சொற்கள் இருக்குதே அவைகள்லாம் என்ன தெரியுமா சொல்லும் அப்படின்னாக்க, யஜ தேவ பூஜாயாம் இத்தியாதினா அவகத தாத்வர்த்த ஸ்வபாவியா, வினைச்சொல்ல யஜ அப்படின்னு அது இருக்கு இல்லையோ அதுதான் ரூட். அந்த ரூட் வினைச்சு வினை இருக்கே அது என்ன பண்றதுனாக்க தேவ பூஜையை தான் சொல்றது. அது அது மாதிரி உபாசனம்னா என்ன அர்த்தம், உத்கிருஷ்டமான ஒரு வஸ்துவை நினைக்கிறது தான் உபாசனம்னு அர்த்தம். நான் என் குழந்தையே நினைச்சிட்டு இருக்கேன், என் கிரகிணியே நினைக்கிறேன் அப்படின்னாக்க அது உபாசனம் கிடையாது, அது பாஷமோ பந்தமோ என்னமோ ஒண்ணுது. ஆனால் பகவானையே நினைச்சிட்டு இருக்கோம்னு சொன்னாக்கா அதுக்கு பேரு வந்து உபாசனம். ஏன்னா வசந்த ஒரு வஸ்து சொல்றது பிரீத்தியா, அதுதான் உபாசனத்தை சொல்றதுன்னு அர்த்தம்.
அதனால இதெல்லாம் வந்து சப்தானுசாசனம், சப்தானுசாசனம் பண்ணலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்க எதுவோ கல்பிக்கல. யஜுதாசு சொன்னாக்க அது தேவ பூஜைதான், உபாசிதாசு வந்துருச்சுனாக்க அது பகவானை தியானிக்கிறது, எதை தியானம் பண்றோமோ அதை சொல்லும் அப்படின்னுட்டு அவகத. அதனால அறியப்பட்ட தாத்வர்த்த சுவாபாவியா, தாத்வர்த்தத்தினுடைய சுவாவத்தினாலேயும் அது ஒண்ணு. அப்புறம் பாருங்கோ, வாயுமேவ ஸ்வேன பாகதேன உபதாவதி சைவ ஏனம் பூதிம் கமயதி அப்படின்னு வாக்கியம். இந்த வாயு தேவதையே தன்னுடைய பாகத்தை வாங்கிட்டு வேகமா போறது. அப்போ சைவ ஏனம் பூதிம் கமயதி, அவனே உனக்கு ஐஸ்வர்யத்தை அடைய வைக்கிறான் எஜமானனுக்கு அப்படின்னு வேதம் தான் சொல்றது. இது வாக்கிய செய்கிறாச்சு, வாக்கிய செய்யணும். விதி வாக்கியத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வாக்கியம் அது, அந்த வாக்கியத்தினாலேயுமே அறியப்படுகிறது. அது மாதிரி இஷ்டா பூர்த்தம் பகுதா ஜாதம் ஜாயமானம் விஸ்வம் விபக்தி புவனஸ்யநாதிஹி. இஷ்டா பூர்த்தம், இஷ்டம்னாக்க யாகாதிகள். அபூர்த்தம் அப்படின்னாக்க அதாவது எந்த இது சொல்லுவா, இந்த குளம் ஏரி இதெல்லாம் வெட்டுறது, கணார் வெட்டுறது இதெல்லாம் வெட்டுறது. பகுதா ஜாதம் ஜாயமானம் விஸ்வம், இப்படி இதுவரையும் உற்பத்தியானது உற்பத்தி ஆகின்னு இருக்கிறது இவைகள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்தை. விபர்த்தி புவனஸ்ய நாபிஹி, இந்த பூமிக்கெல்லாம் நாபி காரணமா இருக்கிறவன், அவன் விபர்த்தி பரிக்கிறான். ததேவாக்னி தத்வாயு, அந்த நாபி ஜெகத் காரணமா இருக்குதே அதுதான் அக்னி தேவதை. தத்வாயு அதுவே வாயு தேவதை, தூரிய அதுவே சூரிய தேவதை, தது சந்திரமாக அதுவே சந்திரமாகிற தேவதை அப்படின்னு சொல்லிடுத்து. சதையா ஸ்ரத்தையா யுக்தா தஸ்யாராதனமீஹதே, அவனுக்கு பெருமாள் சொல்ற சததா ஸ்ரத்தையா யுக்தா தஸ்யாராதனமீஹதே. இந்த மாதிரி ஒரு ஸ்ரத்தையோட கூடினவனாக எம்பெருமானுக்கு ஆராதனை மொத்தம் பண்ணினான்னா ஈகதை ஆசைப்பட்டான்னாக்க லபதே சததக்காமான் மகிவிகிதான் ஹிதான். லபதே சததக்காமான் அடைகிறானா இந்த எஜமானன், காமங்கள் எல்லாம் அடையிறான், தான் என்ன நாதப்பட்டானோ அதெல்லாம் அடையிறான். மகிவ விகிதான் ஹிதான், என்னாலேயே விதிக்கப்பட்டது, இந்த கர்மாவை பண்ணாக்க இந்த கர்மாவுக்கு இது பலன், இந்த காமத்தை அடைய முடியும், இந்த ஆசையை நிச்சயத்துக்க முடியும் அப்படின்னு பகவானே சொல்றாரு. அதே மாதிரி அகம் மிசர்வ யஜ்ஞானம் போக்தா ச பிரபுரே வச்சே, நேற்றைய சேவிச்சோம் அது, நானே சர்வ யாகங்களுக்கும் போக்தா, அத மாதிரி பிரபுரே வச்சே நானே சர்வ பரப்பிரதனாக இருக்கேன் அப்படின்னு பகவானே சொல்றான். பிரபுரே வச்சே அத மாதிரி ஸ்வகர்மணா தமபியர்த்திய சித்திம் விந்ததி மாணவா, குழந்தைகள் கஷ்ட கத்துறது க்ஷமிக்கும், ஸ்வகர்மணா தமபியர்த்திய சித்திம் விந்ததி மாணவா, தா தன்னுடைய வர்ணாசிரம தர்ம தர்மங்கள் இருக்கு பாருங்கோ, அந்த கர்மாக்கள்னால தம் அபியர்த்திய அந்த எந்திரமானை ஆராதித்து ஆராதித்து சித்திம் விந்ததி, சித்தின் விந்ததி சித்தியை அடைகிறான், சித்தியை அடைகிறான், ஐஸ்வர்யத்தை அடைகிறான், ஐஸ்வர்யத்தை அடையலாம், அவனுக்கு என்னென்ன சித்தி வேணுமோ அது அத்தனை அடையலாம் அவன். சித்தின் விந்ததி மாணவகா அப்படின்னு அங்க சொல்றது. அதே மாதிரி தத்ரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்ஸ்யதி சாஸ்வதம், தத்ரசாதாத் அந்த எம்பெருமானுடைய பிரசாதத்தினால சாந்தியை அடைந்து பராம் சாந்தியும் பிராப்ஸ்யசி, சாஸ்வதம் ஸ்தானம் பிராப்ஸ்யசி, நிலையானது எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய நிச்சய பூதி அதை நீ அடைவாய். இது பெருமாள் சொல்ற. ஆக இத்தியாதி ஸ்ருதி ஸ்மிருதிபியஸ்ட, இந்த மாதிரி ஸ்ருதிகள் என்ன ஸ்மிருதிகள் என்ன எத்தனை வாக்கியங்கள், இது அத்தனையும் எம்பெருமானுக்கே பலப்பிரதத்துவத்தை சொல்றது. அதனால பரமபுருஷையே கர்மபிகி உபாசனையானது ஆராதிதா, கர்மாக்கள் பண்ணி பலன் பண்ணணும்னு சொன்னா பலத்தை கொடுத்துட்டு போறான், உபாசனம் பண்ணி உபாசிச்சானா மோட்சத்தை கொடுத்துட்டு போறான்,
ஆராஜக போகாபவர்க்க ரூப பலப்பிரதக போகம் ஐகம் மாமஷ்டக பலன்கள் அது மாதிரி அபவர்க்கம்னா மோக்ஷம் அப்படிப்பட்ட பலப்பிரதம் லோகேச்ச கிருஷ்யாதி கர்மபிஹி சசியாதிகம் உற்பத்தி அது கூட நீ என்னவோ சொன்ன பூமியில வந்து கிருஷி கர்மா பண்றான் அப்படியே மர்தன சொல்றோம் இதெல்லாம் கூட சரி எல்லாம் அவன் பண்றதுதான் அவன் இல்லாம தேனவினா திருணாகிரவே நான் செலுத்தி அவன் இல்லாம புல்லுனுடைய நுனிபாகம் கூட ஆடாது அசையாது அதனால சசியாதிகம் உற்பத்திய தேன பிரத்யத்வாரேன சாட்சாத்வா ராஜானம் உத்தர்ச்சிய அவன் என்ன பண்றான் சேவகன் என்ன பண்றான் தானே கூட பண்றான் அல்லது எல்லாத்தையும் நல்லா இது பண்ணி சேவகன் கிட்ட கொடுத்து நடத்துறான் எஜமான நெல் எல்லாம் கொண்டு போய் கொடுத்து ராஜா கிட்ட போய் கொடுத்துரும் அப்படின்றான் ராஜானம் அபியர்ச்சிய ராஜா போய் அதெல்லாம் கொடுத்தாக்க ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து ததையவ அபேட்சிதான பந்தே ராஜா அனுகிரகிக்கிறான் அந்த மாதிரிதான் இங்கேயும் வாயு தேவதை அக்னி தேவதை இவர்கள்லாம் நம்ம ஆராதனை பண்ணினாக்க அதனால பிரீதனான எம்பெருமான் நமக்கு பழத்தை கொடுக்குறான் சில சமயம் எம்பெருமானையே சாட்சா நம்ம பெருமான் பழத்தை சமர்ப்பிச்சு கர்மாவை அனுஷ்டிச்சு ஆராதித்தாள் அவன் நமக்கு வேண்டியதை அனுகிரகிச்சுடுவான் அப்படின்னுட்டு ஸ்ருதி ஸ்மிருதிகள்னால தெரியிறது அத பரமபுருஷையேவ பலப்பிரத எம்பெருமானே பலப்பிரதன் இதுல மோட்ச பலப்பிரதன் சொல்லல அல்லது ஐங்கிக்கணும்னா எல்லா பலப்பிரதம் அவன்தான் அவனை தவிர்த்து வேற யாருமே கிடையாது அவனாலேயே நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது அது அதனால பரமபுருஷையேவ பலப்பிரத அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்தினுடைய சாரத்தை இங்க சாதிக்கிறார் இது சூத்திரார்த்தத்தை சாதிக்கும் பொழுது பலமத உபபத்தே அத பரஸ்மாத் பிரம்மனையேவ பரபிரம்மத்தை தொடர்ந்துதான் கர்மபிஹி உபாசனேனச்ச ஆராதிதாத்து கர்மாவனாலேயோ உபாசனத்தினாலேயோ ஆராதிக்கப்பட்ட பரபிரம்மத்திடமிருந்து போகாபவர்க்க ரூப பலம் பல சப்தத்துக்கு போக அபவர்க்க ரூபமான பலன் அர்த்தம் ஐகாமுஷ்மிக பலன் அது மாதிரி மோட்ச பலம் இதெல்லாம் குதக ஏன் உபபத்தே அது சொல்ற கர்மஹி க்ஷணத்வம்சி கர்மான்றது க்ஷணத்வம்சி ஒரு க்ஷணத்திலேயே நாலு க்ஷணத்திலேயே அது துவம்சம் ஆகிடும் நாசத்தை அடைஞ்சிடும் காலாந்த பாவி பல பலாயாலம் எப்பயோ வரப்போகக்கூடிய பழத்துக்கு இப்ப பண்ற கர்மா அழிஞ்சு போகிற கர்மா எப்படி பொதுவானதாக இருக்கும் அலம் ஆனால் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா சஹி சர்வஜ்ஞா அவன் சர்வஜானத்தை உடையவன் அது மட்டும் இல்ல சர்வசக்தி ஞானம் இருந்தா அப்படி போருமான சக்தி இருக்க வேண்டாமா சக்தியும் இருக்கு அது மட்டும் இல்ல சக்தி இருந்தா கூட கருணை முக்கியம் பரம காரணிக்காக கருணை இருந்தால்தான் எந்த ஒரு குணத்தையும் கொடுக்க முடியும் பரம காரணிக்காக மகோதாரக லோகத்தில் இருக்கான்னா உதாரன் ஆனால் அவனோ மகோதாரன் பெரும் வல்லனவன் மகாவதான்யன் அப்படிப்பட்டவன் அது மட்டும் இல்ல அனாதிகி அனந்தஸ்ட ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை அது ஸ்ரூபத்திலேயோ சுபாவத்திலேயோ பிரவர்த்தியிலேயோ குணத்திலேயோ எதிரையுமே ஆரம்பம் இல்லை முடிவும் இல்லை அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் ஈஸ்வரன் சர்வேஸ்வரன் அவன்தான் அனைத்துக்கும் ஈஸ்வரனா இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்டவனாலதான் எல்லாத்தையும் தர முடியும் அதுதான் பொருந்தம் அதனால ஸ்வாராதன ரூபேன கர்மனா ஆராதிதா பலப்பிரதா இது உபபத்தியதே அதனால் தன்னை ஆராதிக்கிறாளோ இல்லையோ அந்த கர்மாவனால ஆராதிக்கப்படுகிறான் அதனால மனசு சந்தோஷம் வருது அதனால பலப்பிரதக இது உபபத்தியதே அவன் பலப்பிரதனாக இருக்கான் அப்படின்னு பொருத்தமா இருக்கு அதுல விரோதமே சொல்ல முடியாது அவ்வளவு வசந்த பலத்தன் எல்லா பலத்தையும் கொடுக்கக்கூடியவன் இவனுதான் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகோதாரத்துன்றது இவனுக்கு தான் இருக்குது மகோத ஔதாரியம் அது இவனுக்கு விசேஷமா இருக்கிறதுனால இவன்தான் பலப்பிரதனையை தவிர்த்து கர்மாவோ வேற எதுவுமோ கிடையாது அப்படின்றத இங்க சாதிக்கிற அஸ்மத் குரு பரம்பராயே ரமஹா.